வணக்கம் நண்பா, என்கிட்ட எல்லாருமே இல்லை. அடுத்த அப்டேட் எப்போ நண்பா? போஸ்ட்ரு அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்கே சைலண்ட் ஆகிட்டாங்க. 1 மந்த்லேருந்து நான் ஸ்டாப் அப்டேட்டுன்னு சொன்னாங்க. ஒரு அப்டேட்டிங் காணுமே இன்னைக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த 4 போஸ்டர்ஸ் விடுறோன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த டைம் அந்த போஸ்டர் விட்டுட்டு 1 ஆர் 2 டேஸ் கேப் விட்டுட்டு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது சாங்ஸ்க்கோ இல்லை ஆடியோ லான்ச்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு, ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு ஒரு 4 டேஸ் கிட்ட இருக்கும்போது ஒரு சாங்ஸை விட்டுட்டு ஆடியோ லான்ச்சை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு, அதை வந்து டெலிகாஸ்ட்டு சன் டிவியில் வந்து அக்டோபர் 2 நடத்திட்டு, அப்புறம் அக்டோபர் 5 இல்லைனா 6 அந்த டைமிங்கில் படத்துக்கான ட்ரைலரை வெளியிட பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் டாக்ஸாகவே இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது 1 டே கேப் விழுந்ததுனால இன்றைக்கி நடக்குமா அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் இல்லை, அவங்க பிளான் படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி வரல. ஸோ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 1 ஆர் 2 டேஸ் இருக்கு இல்லையா? ஸோ மேபி நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு சண்டே கூட சாங்ஸ் எதிர்பார்க்கலாம், இல்லை சண்டே விட்டுட்டு மண்டே கூட எதிர்பார்க்கலாம், இல்லை சாட்டர்டே விட்டு மண்டே கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சாங்ஸாக இருந்தால். இல்லை சண்டே வந்து ஆடியோ லான்ச்சுக்கான ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் பிளான் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இல்லை, டீம் செட் எப்படினாலும் மாற்றி பண்ணலாம் இல்லையா? ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எப்போனாலும் எப்படினாலும் எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டியது. அதெல்லாம் போக ஒரு சூப்பரான தகவல் கிடைச்சிருக்கு. என்னென்னா, இப்போது ஃபாரின்லலாம் டிக்கெட் புக்கிங் ஆகிட்டு இருக்குல்ல? ஸோ அங்கே ஒவ்வொரு ஷோவுக்கும் கேப் டைமிங்காக படத்துடைய டூரேஷன் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 hours 39 minutes அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபைனல் அவுட்டாக. ஆல்மோஸ்ட் நாமளே சொல்லியிருப்போம் 2 hours 50 minutes. அதை 10 minutes குறைக்கிறதுக்கான பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்சார் கட் போயிட்டு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. அப்படின்னும் போது 2 hours 40க்கு மேலே தான் இருக்க போகுது படம். அதோட லியோ படத்தில் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் நடிச்சிருக்காருன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியலையா? அந்த ஹாலிவுட் ஆக்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, லியோக்காக நான் ஒரு 2-3 நாள் தான் நடித்தேன், அந்த 2-3 நாளுமே தளபதி அவர்கள் கூட இருக்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க.